வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது தினம் செய்திகளுக்காக சாந்திலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். பத்திரிகையாளர் மீது அவதூறு வழக்கு, எம்ஜே அக்பர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. கேரளாவில் முழு அடைப்பு போராட்டத்தால் பாதிப்பு, அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க எதிர்ப்பு. போராட்டக்காரர்களுடன் பேச்சு நடத்த தயார், திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் என் டி திவாரி மறைவு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல். மீட்டு சர்ச்சை தொடர்பாக வழக்கு தொடுத்த முன்னாள் மத்திய அமைச்சர் எம் ஜே அக்பரை வரும் 31ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்களின் பாலியல் குற்றச்சாட்டை அடுத்து மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் எம் ஜே அக்பர் பதவி விலகினார். தம் மீது முதன்முறையாக புகார் கூறிய பெண் பத்திரிகையாளர் பிரியா ரமணி மீது டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது எம் ஜே அக்பர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், 40 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பிரியாமணியின் ட்வீட் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து வரும் 31ஆம் தேதி முன்னாள் மத்திய அமைச்சர் எம் ஜே அக்பர் ஆஜராகுமாறு டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலைக்கு பெண் பக்தர்கள் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனையடுத்து சபரிமலை, பம்பை, நிலக்கல், இலவங்கல் ஆகிய 4 இடங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 24 மணி நேர முழுவடைப்பு போராட்டம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனிடையே சபரிமலை ஐயப்பன் கோயில் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கேரள அரசு செயல்படுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தியுள்ளார். Men and women are equal when it comes to rights, but this matter, before it got implemented by the Kerala government, the Supreme Court order, they should have tried to get a consensus on it, how it's to be done, explain to people, and tell them that maybe tradition is there, that women between the ages of 20 and 50 can't go to a temple. And there are so many Ayyava temples, this is the only temple where this is there. So I am saying that the Supreme Court order has to be implemented. சபரிமலை கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என திருவனந்தபுரம் சரக்கு காவல்துறை இயக்குனர் மனோஜ் அபிரகாம் தெரிவித்துள்ளார். We will be giving protection to everybody who is trying to go up. That is our job, basically to give protection and security to all pilgrims going up. That we will continue to do. We will put more manpower, we will secure all the route also. Crowd is a crowd, so a crowd has to be managed, that's it. So crowd is not my, we will provide police security. So okay. If any woman wants to go, you will give the protection to them? Every pilgrim will give protection. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கேரள பிராமணர் சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் சபரிமலையில் கடைபிடிக்கப்படும் பாரம்பரிய நம்பிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையான ஐயப்ப பக்தர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அநீதி இழைத்துவிட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் விவகாரம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்து அமைப்பினர் தொடர் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து போராட்டக்காரர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்த தயார் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இதனிடையே சபரிமலை விவகாரத்தில் எந்த முடிவையும் எடுக்கலாம் என கேரள அரசு அனுமதி அளித்துள்ளது. மருத்துவ கவுன்சில் விதிமுறையின்படி நீட் தேர்வை ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறுவது எளிமையாகி உள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்க அனுமதி கேட்டு 2000 முதல் 3000 விண்ணப்பங்கள் சிபிஎஸ்இ ஆணையத்திற்கு வருவதாகவும் கூறினார். தகுதியின் அடிப்படையிலேயே பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்த ஜவடேகர், மக்களவை தேர்தலுக்கு முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான தேர்வு நடத்தி முடிக்கப்படும் என கூறினார்.
காங்கிரஸ் மூத்த தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான என்டி திவாரி டெல்லியில் இன்று காலமானார். அவருக்கு வயது 92. டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த என்டி திவாரி இன்று பிற்பகலில் சிகிச்சை பலனின்றி காலமானார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 3 முறையும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் 1 முறையும் அவர் முதல்வர் பதவியை திவாரி வகித்துள்ளார். ராஜீவ்காந்தி பிரதமராக பதவி வகித்த போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். ஆந்திர பிரதேச ஆளுநராக 2007-2009 பதவி வகித்தார். இரு மாநிலங்களின் முதல்வர் பதவியை வகித்த ஒரே ஒருவர் என் டி திவாரி மட்டுமே. 1925 அக்டோபர் 18 பிறந்த என் டி திவாரி அவருடைய பிறந்த தேதியிலேயே இன்று மறைந்தார். என் டி திவாரியின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உயரிய தலைவரான திவாரி தனது நிர்வாகத்திறனால் அறியப்பட்டவர் என குறிப்பிட்டுள்ளார். தொழிற்துறை வளர்ச்சி மற்றும் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேச மாநில வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என் டி திவாரி என தெரிவித்துள்ளார். देखिए पंडित नारायण दत्त तिवारी जी की देश की आज़ादी से लेकर और आज़ादी के बाद उनका इस देश के लिए बहुत बड़ा योगदान रहा है। उत्तराखंड बनने के बाद जब पहली निर्वाचित सरकार बनी तो उनको उत्तराखंड की जिम्मेदारी सौंपी गई। उत्तराखंड के मुख्यमंत्री के नाते मैं कहूँगा कि उनको जिम्मेदारी सौंपी गई। ஆதார் எண் இல்லாமல் பழைய நடைமுறைப்படியே வாடிக்கையாளர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதால் சுமார் 50 கோடி செல்போன் இணைப்புகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சிம் கார்டு வழங்கும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் ஆதார் தகவல்களை பெற முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. ஏற்கனவே ஆதாரை அடையாளமாக கொண்டு சிம் கார்டு வாங்கிய வாடிக்கையாளர்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை கொண்டு உறுதிப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 50 கோடி செல்போன் இணைப்புகளில் உரிய ஆவணங்களை அளிக்காத செல்போன் இணைப்புகள் துண்டிக்கப்படும் வாய்ப்புள்ளது. எனவே வாடிக்கையாளர்களுக்கு சிக்கல் ஏற்படாத வகையில் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள செல்போன் இணைப்பு நிறுவனங்கள் அரசுடன் பேச்சு நடத்தி வருகிறது. அரசியல் கட்சித் தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். இந்தியாவின் உளவு அமைப்பான ரா தன்னை கொல்ல முயன்றதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறு என பிரதமர் மோடியிடம் இலங்கை அதிபர் சிறிசேன விளக்கம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மீடியாவில் வெளியான விஷமத்தனமான மற்றும் பொய் செய்தி தவறானது, ஆதாரமற்றது என்றும் இரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உறவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது எனவும் சிறிசேன விளக்கம் அளித்துள்ளார். சபரிமலை பிரச்சினைக்கு RSS, சங் பரிவார் போன்ற அமைப்புகளே காரணம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது ட்விட்டரில் கருத்து பதிவு செய்துள்ளார். இந்த தாக்குதல் சாதி மற்றும் நிலப்பிரிவினைவாத கருத்தியல்களால் ஊக்கப்படுத்தப்படுகிறது என்றும் அனைத்து விசுவாசிகளும் சபரிமலையின் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். சிறுபிள்ளைத்தனமாக தன் மீது வழக்கு போட்டதால் திமுக மீதும் வழக்கு போடுவோம் என முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என்றும் அதனை சந்திக்க தயார் எனவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஏதோ ஆட்சியில் இருக்கிறோம், பதவியில் இருக்கிறோம், அதிகாரம் இருக்கிறது என்கிற நினைப்பில் ஆளும் கட்சி செயல்படுகிறது எனவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சமூகத்தில் கொந்தளிப்பையும் அமைதியின்மையையும் பிரிவினையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் பெண்களின் உணர்வுகளுக்கு இதில் மதிப்பளிக்கவில்லை எனவும் RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மேலும் சபரிமலை குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் இக்கட்டான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது எனவும் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். பண்பாட்டிற்காக போராடும் அவல நிலையில் மக்கள், தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் தங்களது பண்பாட்டிற்காகவும் பழக்க வழக்கத்திற்காகவும் போராட வேண்டிய அவலநிலையில் இருப்பதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையை கட்டவிழ்த்துவிட்டு அராஜகத்தை ஏற்படுத்தி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குளிர்காய்வதாக குற்றம் சாட்டினார். கம்யூனிஸ்டுகளின் மதச்சார்பின்மை ஒருதலைபட்சமானது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். நிச்சயமாக கேரள அரசு இதை எதிர்பார்த்திருக்க வேண்டும், இதை அவர்கள் கண்காணித்திருக்க வேண்டும். கேரள அரசு குறிப்பாக பினராயி விஜயன் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பல பக்தர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள். ஆக காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு அங்கே ஒரு அராஜகத்தை ஏற்படுத்தி
பினராயி விஜயன் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த சூழ்நிலையை அவர் எதிர்பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் வழிமுறைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நிலையான நிலைப்பாட்டில் இல்லை என திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், குட்கா முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றால் அதனை நிரூபிக்க வேண்டியது முதலமைச்சரின் பொறுப்பு என குறிப்பிட்டார். கமல்ஹாசன் தமக்கு நல்ல நண்பர் என்றும் அவருக்கு அரசியல் அனுபவம் போதாது எனவும் துரைமுருகன் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வெளியிலிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டார். அப்போ எதிர்த்தோம். ஏற்கனவே இப்படிப்பட்ட விசிகள் அப்பாயின்மெண்ட்ல பணம் வாங்கியிருக்காங்க. அதனால தான் நானே நேரு தலையிட்டு கொண்டு வந்து போட்டுக்கணும் அப்போ சொல்லியிருக்கணும். இப்போ சொன்னார்ன்றதுலே சரி திடமாக இருக்காரு எப்போ சந்திக்கலான்னு, ஆனால் அவர் பழுத்து வச்சுட்டார். நான் அப்படி சொல்ல இப்படி சொல்லலைன்னு டைல்ட் பண்ணிட்டார். அவருடைய கமெண்ட்டை டைல்ட் பண்ணிக்கிட்டார். ஆகியனால ஒரு நிலை இல்லாத ஒரு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி குறித்து பேசுவதற்கு கமல்ஹாசனுக்கு தகுதி இல்லை என கட்சியின் தேசிய செயலர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசியவர், சபரிமலை விவகாரத்தில் பாரதிய ஜனதா மீது கேரள முதலமைச்சர் பொய்க்குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கோயில்களின் உண்டியல் காணிக்கையை கொள்ளையடிக்கும் செயலில் அறநிலையத்துறை ஈடுபட்டுள்ளதாகவும் எச் ராஜா குற்றம் சாட்டினார். கட்சி ஆரம்பிச்ச அன்னிலேருந்து இருக்கேன் நான். அந்த மாதிரி அவரால் சொல்ல முடியுமா? 1980 பிஜேபி ஆரம்பிச்ச அன்னிலேருந்து நான் அதில் மெம்பர். கமல்ஹாசன் அந்த மாதிரி நான் மக்களுக்காக நான் இது வர நான் பணியாற்றியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? என்ன பேசுகிறார்? இதெல்லாம் பேசக்கூடாது. பிஜேபியை பற்றி சொல்லக்கூடாது. நான் இத்தனை நாளாக பேசலை, நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். நான் கமல்ஹாசன் அவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கல அரசியலில். ரெண்டால் மக்கள் பணியில் ஆரம்ப காலத்தேருந்து கட்சி ஆரம்பிச்சிருந்து இருக்கக்கூடியவங்க. நாங்கள் கொல்லப்புறம் வழியாக வரணும்னு எங்களுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இவர் தான் கொல்லப்புறம் வழியாக வர்றார். சின்மாமல் ஆயுத பூஜை விழாவையொட்டி பெரம்பலூரில் உள்ள சந்தைகளில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் விற்பனை களை கட்டியது. நவராத்திரியின் முக்கிய நிகழ்வான ஆயுத பூஜை விழா தமிழகம் முழுவதும் வெகு விமரிசையாக இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பெரம்பலூர் மாவட்ட பேருந்து நிலையம் அருகே உள்ள சந்தையில் விற்பனை களை கட்டியது. வாழை மரம், தோரணங்கள், பொறி, காய்கனிகள் மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். செய்யும் தொழில் தெய்வங்கிற பெரிய விசாரத்துக்காக நம்ம ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கோம். மக்கள் சிறப்பாக எல்லாம் அந்த வாழைக்கட்டை, நெஞ்ச குத்து, தேங்காய் பழம்லாம் எல்லாம் பண்ணிருக்கு. மழை இப்போ கொஞ்சம் பெஞ்சதுனால விளைச்சலும் பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. பழைய பிறந்தவனையும் பாலக்கரை, நாலு ரோடு, மூன்று ரோடு, இப்போ எல்லாத்துலேயுமே கடைகள் போட்டிருக்கோம். அவ்வளோ சிறப்பாக போயிட்டுருக்கு. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். மகாராஷ்டிராவில் RSS சார்பில் விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் சார்பில் பாதை மார்க்கம் குறித்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற RSS தொண்டர்கள் மேளம் தாளம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசித்தனர். அப்போது அனைவரும் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் மற்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே மருந்து கடையில் போதை மாத்திரை கேட்டு ரகளையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். படப்பை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் அங்குள்ள மருந்து கடையில் நேற்று இரவு ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவானது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் ரகளையில் ஈடுபட்ட அகமதுல்லா, சரவணன் ஆகிய இரண்டு பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 30 அதிகமானோர் படுகாயமடைந்தனர். சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் மதுரையிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் புத்தூர் அருகே மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 30 அதிகமானோர் படுகாயமடைந்தனர். விபத்தின் காரணமாக சீர்காழி சிதம்பரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பீகார் மாநிலத்தில் மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக நவராத்திரி விழாவுக்கு அங்குள்ள முஸ்லிம்கள் உதவி செய்து வருகின்றனர். நாடு முழுவதும் தற்போது நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் பீகார் மாநிலம் கயாவிலும் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்து முஸ்லிம் மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விழா நிறைவு நாளுக்கு தேவைப்படும் உருவ பொம்மைகளை முஸ்லிம் மக்கள் தயார் செய்து வழங்கி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் போரூர் அருகே பச்சிளம் பெண் குழந்தையை விட்டு சென்ற விவகாரத்தில் பெண் ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். போரூரை அடுத்த காரம்பாக்கம் அருகே முட்புதரிலிருந்து பிறந்து 4 நாட்களே ஆன பெண் குழந்தை ஒன்று கடந்த 11 தேதி மீட்கப்பட்டது.
இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவின் காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் போரூரில் தங்கி பணிபுரிந்து வந்த திருச்சியைச் சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்தனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. வின்மாறன் தயாரித்து இயக்கி வெளிவந்துள்ள படமான நார்த் மெட்ராஸ் படத்தில் முதலில் வம்பு நடிகர் தான் நடிக்க இருந்தாராம். அதில் ஒல்லிக்குச்சி நடிகர் கௌரவ வேடத்தில் தான் நடிக்க இருந்தாராம். வம்பு நடிகர் ஒப்பந்தமான நிலையில் அவர் காலம் தாழ்த்தவே ஒல்லிக்குச்சி நடிக்க முன்வந்தாராம். உடனே நடித்தால் சரிவராது என்பதால் சில படங்களில் நடித்து முடித்த பின் இந்த படத்தில் நடித்தாராம் ஒல்லிக்குச்சி நடிகர். நார்த் மெட்ராஸ் படமே மேலும் இரண்டு பாகங்கள் வரவுள்ள நிலையில் வின்மாறன் இயக்கத்தில் மற்றொரு படத்திலும் நடிக்க இருக்கிறாராம் ஒல்லிக்குச்சி நடிகர். சூரிய கட்சியில் தொடர்பாளராக இருந்தவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்களாம். மேலும் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு பேட்டிதான் காரணம் என தகவல் பரவினாலும் அவர் சகோதரி அணியைச் சேர்ந்தவர் என்பதுதான் முக்கிய காரணமாம். தந்தையின் அரவணைப்பை போல் இல்லாமல் மறைந்த ஜெயமானவர் ஸ்டைலில் கட்சி நடத்துவது, காலம் தாழ்ந்த அணுகுமுறை, தொண்டர்கள் எளிதில் அணுக முடியாத நிலை போன்ற காரணங்களால் பல தலைகள் தேர்தலுக்காக பல்லை கடித்து கொண்டு இருக்கிறார்களாம். மேலும் அழகானவரும் சகோதரரால் அவமதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருபுறம் ஆதரவு கரம் நீட்டி வருகிறாராம். இரு பெரும் நடிகர்களின் அரசியல் வரவு ஏற்பட்டுள்ள சூழலில் புதிய தலைவரின் புதிய ஃபார்முலா எடுபடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழகம் புதுச்சேரியில் இரண்டு நாட்களுக்கு கனமழை, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விவரம் விளம்பரடிகளுக்கு பிறகு. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை 24,264 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 3,033 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றம் எதுவுமின்றி ஒரு கிராம் 41.70 ரூபாய்களாகவும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை 41,700 ரூபாயாகவும் உள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ஸ்டெல்லா, வளிமண்டல காற்றின் மேலடுக்கு சுழற்சி தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுவதாக கூறினார். இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இரு தினங்களுக்கு கனமழையும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யும் என தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை வரும் 20ஆம் தேதியுடன் முடிவடைவதாக கூறியுள்ள ஸ்டெல்லா, அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளிமண்டலத்தில் காற்றின் மேலடுக்கு சுழற்சி தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுவதால் அடுத்த இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும். தென்மேற்கு பருவமழை வரும் 20ஆம் தேதி நாடு முழுவதும் முடிவடைகிறது. அதன் பின்னர் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை உருவாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பத்திரிகையாளர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்த விவகாரத்தில் எம்ஜி அக்பர் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் தீர்ப்பை எதிர்த்து கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டக்காரர்களுடன் பேச்சு நடத்த தயார் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் என் டி திவாரி காலமானார். அவருடைய மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுதிரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுரங்கம் விளையிறவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.